وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين رواه البخاري ومسلم او كما قال عليه الصلاه والسلام கண்ணியத்திற்குரிய சாதாத்துமார்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஹதீப்மார்களே, ஹலீஃபாக்களே, முஅத்தின்களே, என் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளே, மதரசா மாணவர்களே, இந்த பள்ளிவாசலோடு தொடர்பாக இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த பள்ளிவாசலுக்கு ஐவேளை தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு பேணி தொழுகைக்காக வருகை தரக்கூடிய என் அருமை சகோதரர்களே, இன்னும் ஷாதுலியா தரீக்காவை சேர்ந்த, நமது தரீக்கா அல்லாமல் ஏனைய தரீக்காக்களை சேர்ந்த என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, முக்கத்தமீன்களே, இஹ்வான்களே, முரீதீன்களே, முஹப்பீன்களே, வெளியிலிருந்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னும் யார் யாரெல்லாம் இதை பிறகு இன்றைய தினத்தின் பின்பு யாரெல்லாம் இந்த பயான்களை கேட்கிறார்களோ அப்படிப்பட்ட என் அருமை ஸ்ரீதேவிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. இன்றைய தினம் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலே வந்து உதித்த சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய சில்சிலாவிலே வந்து உதித்த ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சையதத்து நிஸா அஹ்லில் ஜன்னா, சுவர்க்க வாசிகளின் பெண்களுக்கெல்லாம் தலைவியான ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரழியல்லாஹு தஆலா அவருடைய பேர பிள்ளைகளில் ஒருவரான அல் குத்புல் அக்பர் வல் ஓதுல் அஷ்ஷர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வகத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய ஞாபகார்த்தத்தை உருவாக்கக்கூடிய, அவர்களை நினைவு கூறக்கூடிய, அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மஜிலிஸாக இந்த மஜிலிஸை அல்லாஹ் தந்திருப்பது நமக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இப்படிப்பட்ட மஜிலிஸுகளில் கலந்து கொள்வது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நெருக்கி தரும், அல்லாஹு தஆலாவுடைய அருளை, அன்பை, பாசத்தை அதிகமாக்கி தரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. யார் சந்தேகப்பட்டாலும், எவர்கள் ஆதாரம் கேட்டாலும், எவர்கள் எந்த ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டினாலும், சாலிஹீன்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், சஹாபாக்கள், ஃபுகஹாக்கள், மத்ஹபுடைய உலமாக்கள், மஷாயிகுமார்கள், சூபியாக்களை ஞாபகப்படுத்துவது, அவர் நினைப்பது, அவர்களுக்கு நன்றி செலுத்துவது, அவருடைய பெயரை சொல்லும் பொழுது ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுவது, ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லுவது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. மல்லம் யஷ்குரின் நாஸ ஃபலம் யஷ்குரில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முந்தி மனிதனுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதவன். நன்றி ரெண்டு வகைப்படும், ஒன்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, அடுத்தது மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவது. மனிதர்களுக்கு செலுத்தக்கூடிய நன்றி தாய் தகப்பனிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையில் யாரெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை ஷரியத்தின் அமைப்பில் நல்ல அகீதாவோடு கல்பை பரிசுத்தப்படுத்தும் அமைப்பில் நமக்கு இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து தந்தார்களோ அந்த அனைவருக்கும் நன்றி செலுத்துவது நமக்கு மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. யாரும் மறுக்க முடியாது, நன்றி செலுத்துவது அப்படிப்பட்ட ஒரு இபாதத்தாக இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவில் கூட அடிக்கடி எல்லா உலமாக்களும் சொல்லக்கூடிய விடயம், விரிவாக சொல்ல மாட்டேன். மின நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாயி வ ஸாலிஹீன், சூரத்துல் ஃபாத்திஹாவில் இந்த நாலு பேரையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். இதுன சிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டியா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அந்த நேரான வழி நீ யாருக்கு கொடுத்தாயோ அவர்களுக்கு காட்டி கொடுத்த வழியை எங்களுக்கு தந்து விடியா அல்லாஹ் என்று நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களை சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஒரு நாளைக்கு
ஒன்று ரெண்டு தடவை அல்ல, பத்து தடவை அல்ல, பதினேழு விடுத்தம் அஞ்சு வக்துகள்ல பதினேழு தக்பீர்களிலும் யா அல்லாஹ் நபிமார்கள் சித்திகீன்கள் சோதாக்கள் சாலிஹீன்களுக்கு காட்டி கொடுத்த பாதையை எங்களுக்கும் காட்டி தந்தருள்வாயாக. அஞ்சு வக்தில உலமாக்கள் துவா கேட்கிறாங்க, தரிகாக்களை மறுக்க கூடியவர்களும் இந்த துவாவை ஓதுறாங்க. நான் இப்ப ஓதி காட்டுறேன். மஷாயிகுமார்களை எதிர்க்கக்கூடியவர்களும் மதுஹபுகளை எதிர்க்கக்கூடியவர்களும் ஔராதுகள் திக்ருகள் ஹலரா வலீபா அதே போன்று வேறு வேறு எத்தனையோ தரிகத்தில் உள்ள ஔராதுகளை மஷாயிகுமனுடைய வழிமுறைகளை எதிர்க்கக்கூடிய நிராகரிக்கக்கூடியவர்கள் கூட இந்த துவாவை அஞ்சு வக்துக்கு பின்னால ஓதி வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்ன துவா தெரியுமா? அல்லாஹும்ம ரஸுக்னா ஹுப்பக ஃஹுப்ப மன் யுஹிப்புக வஃஹுப்ப அமலின் யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இந்த துவா உலமாக்கள் ஓதுறாங்களா இல்லையா? அல்லாஹும்ம ரஸுக்னா ஹுப்பக, யா அல்லாஹ் உன்னுடைய ஹுப்பை எங்களுக்கு தருவாயாக, உன்னுடைய மஹப்பத்தை தந்தருள்வாயாக. அடுத்தது என்ன தெரியுமா? வஹுப்ப மன் யுஹிப்புக, நீ யாரை மஹப்பத்து வச்சாயோ அவர்களுடைய மஹப்பத்தையும் நமக்கு தருவாயாக. அல்லாஹ் யார் மீது மஹப்பத்து வச்சிருக்கிறான்? அல்லாஹ்வுக்கு மஹப்பத்தானவர்கள் யார்? மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதா வஸ்ஸாலிஹீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி, ஒரு ரசூல், அதுவும் குர்ஆனில் நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், உங்களுக்கு அழகான மிக திறமையான அழகான ஒரு சரித்திரத்தை சொல்லட்டுமா என்று குர்ஆன்ல 114 சூராக்களில் மிக அழகான சூரா என்று அல்லாஹுவினால் வர்ணிக்கப்பட்ட இந்த சூரா யூசுஃபில் அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கடைசி தருவாயில் அவங்க கேட்ட துவா என்ன தெரியுமா? தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ் என்னைய முஸ்லிமாக வஃபாத்தாக்கி மௌத்தாக்கி சாலிஹீன்களோட கொண்டு போய் சேர்த்திரியா அல்லாஹ். சாலிஹீன்களுடைய தரஜா நபிமார்களுக்கு தெரியும், சாலிஹீன்களுடைய அந்தஸ்து சஹாபாக்களுக்கு தெரியும், குத்துபுமார்களுக்கு தெரியும். குத்துபுகளுக்கு அல் குத்துபுல் அக்பர், மிக பெரும் குத்துபாகிய ஹௌதுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியுனி ஷாசுலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சரித்திரங்களை இந்த இடத்தில் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனா சுத்தி சுத்தி யூடியூப்ல எடிட் பண்ணி வந்து கொண்டே இருக்க வேண்டி வரும். காரணம், அந்த சரித்திரங்களை இன்றைய நவீன உலகத்தின் அறிவுகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தசவுப் என்று சொல்லுவது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, கல்பு சம்பந்தப்பட்ட விஷயம். கல்பை யாருக்கும் பார்க்க முடியாது, கல்புக்குள்ள என்ன நினைக்கிறோம் என்று யாருக்கும் உணர முடியாது. கல்பை போன்ற மிகவும் வேகமான ஒரு வஸ்து உலகத்தில் எதுவும் கிடையாது. கல்பை பத்தி யாருக்கும் தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்க முடியாது. அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கல்பால் அல்லாஹுவை நெருங்கி உச்ச நிலையை அடைந்தவர்கள். அன்றைக்கு எங்களுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் ஹபீலாஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹயாத்தை நிலமாக்கி வைக்கணும், தீன் முகமது ஹசரத் அவர்கள் கூட அன்றைக்கு என்ன சொன்னார்கள்? வலிமார்கள், குத்துபுமார்கள், ஞானவான்கள், சூபியாக்கள் அல்லாஹ்வுடைய ஒளியிலே பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ஒளியிலே நடக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ஒளியிலே பேசுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டுதான் சிந்திக்கிறார்கள். ஃபஇன்னஹு யன்ஸுரு பிநூரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஒளி என்றா தெரியுமா? வேடர்கள் இருக்கிறாங்களே, வேடர்கள் காட்டுல மட்டும்தான் இருப்பாங்க, மனுஷத்தனமே அவங்களுக்கு தெரியாது, மனிதர்களுக்கு என்ன இருக்குதென்றும் தெரியாது, படிப்பை பற்றி தெரியாது, ஓதலை பற்றி தெரியாது, நற்குணம் தெரியாது. நாட்டுப்புற மக்களாக இருந்தாலும் மக்களோடு பழகி இருப்பார்கள். வேடர்கள் மிருகங்களோடு மட்டும்தான் பழகுவார்கள். அந்த வேடனுக்கிட்ட போய் ஒரு பெரிய ஆலிம் ஹத்தீப் ஒன்று கொண்டு போய் நிறுத்தி, இவர் பெரிய ஆலிம்,
இவர் 25 வருஷமா ஹுத்பா ஓதுகிறார். இவர் 25க்கு மேற்பட்ட உலமாக்களை வழியாக்கி இருக்கிறார். இவர் ஒரு ஹாபிஸ். இவருடைய பயானுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. அப்படி இப்படி எல்லாம் சொன்னாலும் அந்த வேதனுக்கு மனுஷனாக இருந்தாலும் இந்த ஆலிமை பற்றி கல்புக்கு என்ன விளங்க போகுது சொல்லுங்க பாப்போம். அதே போலதான் நாங்க ஓதினாலும் படிச்சாலும் என்ன செஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள், ஒரு குறிப்பிட்ட உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பதனால் ஆலிமுக்கு அடுத்த அந்தஸ்து அதிலிருந்து எங்களுக்கு தெரியாது. குத்துப் என்று சொல்கிறோம், அபுதால் என்று சொல்கிறோம், அவுதாத் என்று சொல்கிறோம், குத்துபு ஜமான் என்று சொல்கிறோம், குத்துபுல் அக்தாப் என்று சொல்கிறோம், சுல்தானுல் ஆரிவீன். ஆரிவீன்களுக்கெல்லாம் அரசர், சுல்தானுல் ஆலிமீன் அல்ல, ஆலிம்களுக்கு அரசர் என்று சொன்னா குத்துபா உதறவர். ஆலிம் முகத்தை தான் பார்ப்பார், ஆரிஃப் அல்லாவை அறிந்தவர் முகத்தில் என்ன இருக்கின்றத பார்ப்பார், ஆலிம் நெஞ்ச பார்ப்பார். ஆரிஃப் பில்லா அல்லாவை அறிந்த குத்துபு நெஞ்சுக்குள்ளே இருப்பதை பார்ப்பார். ஆலிம் வானத்தை தான் பார்ப்பார், பூமியை தான் பார்ப்பார். ஒரு குத்துபு, ஒரு சூஃபி, அல்லாவை நெருங்கிய இறைநேச செல்வர் மஷாயிகுமார்கள் ஏழு வானத்தையும் பார்ப்பார்கள், ஏழு பூமியையும் பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு பார்க்கிறார்கள். அல்லாஹ் கொடுக்கிறான் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆகிரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் அவுலியாக்களுக்கு உலகத்தில் எந்த பயமும் இல்லை, ஆகிரத்தில் எந்த கவலையும் இல்லை. அவங்களுக்கு இந்த உலகத்தில் லஹுமுல் புஷ்ரா சுபசோபனம் நன்மாராயம் இருக்குது. என்ன நன்மாராயம்? பேருவலையில் யாராவது ஷாதுலி நாயகத்தை கண்டிருக்கிறீங்களா? உங்களோட அப்பா உம்மை கண்டிருக்கா, அப்பமார் கண்டிருக்கா? ஷாதுலியா தரிக்கா வந்த அண்டு பார்த்துட்டு தானே இந்த ஷாதுலியா தரிக்காவை நாம் கொண்டாடுகிறோம். யாருமே கண்ணால கண்டதும் இல்லை, அவங்க வந்ததும் இல்லை. அவருடைய பெயரை சொல்லி 10 நாட்கள் இடுப்பு நோக நோக வியர்வை வர வர எல்லா வேலைகளையும் விட்டு விட்டு சீனங்கோட்டையில மட்டுமா, மர்தானையில மட்டுமா, தொட்டவத்தையில மட்டுமா, காலியில மட்டுமா, ஒளிகாம மாத்திரையில மட்டுமா, கம்பல கொழும்புல மட்டுமா? அல்ஹம்துலில்லா, முழு இலங்கை மட்டுமல்ல முழு உலகத்திலும் ஷாதுலி நாயகம் ரதியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டாடுகிறார்கள், ஞாபகப்படுத்துகிறார்கள். அவருடைய பெயரை சொல்லும் பொழுது லட்சக்கணக்கல்ல கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் இன்று ரதியல்லாஹு அன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? அவங்களோட காலத்தில் ஆயிரக்கணக்கான உலமாக்கள் வாழ்ந்திருப்பார்கள், நூற்றுக்கணக்கான குத்துபுமார்கள் வாழ்ந்திருப்பார்கள், பெரும் பெரும் ஞானவான்கள் வாழ்ந்திருப்பார்கள். எல்லாரையும் எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது எப்படி? ஷாதுலி நாயகத்தை மட்டும் தெரியும், அதுவே மிகப்பெரிய கராமத். இன்றும் கபர் ஷரீஃபில் உயிர் வாழ்ந்து கொண்டும் அவர்களை நினைவு கூறி அவர்களுக்காக உலமாக்கள் 10 நாட்கள் பேசுகிறார்களே, அவருடைய பயானை கேட்பதற்காக பொதுமக்கள் அனைவரும் திரண்டு வந்து அவர்களுடைய சிறப்புகளை கேட்கும் பொழுது ஒரு இன்பம். உம்மை வாப்பாவை புகழும் போது கூட அப்படி இன்பம் வராது. கணவன் மனைவி, மனைவி கணவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழும் பொழுது கூட நம்முடைய மஷாயிகுமார்களை புகழும் பொழுது வரக்கூடிய பேரின்பம் வரமாட்டாது. யா அல்லாஹ், உன்னுடைய மொஹப்பத்தை தருவாயாக. நீ யாரை மொஹப்பத்து வச்சாயோ, யாரு உன்னை மொஹப்பத்து வச்சாங்களோ அவங்கள மொஹப்பத்தையும் தருவாயாக. மூணாவதாகத்தான் நீ மொஹப்பத்து வச்ச சில அமல்களை காட்டித்தா, அதுவும் அந்த அமல்களை நான் செஞ்சா என்னைய உன்னையோட நெருக்கி வைக்குமே அப்படிப்பட்ட அமல்களை. அப்ப உன்னோடு என்னை நெருக்கி வைக்கும் அமல்களை எனக்கு காட்டி தருவது போல உன்னோடு என்னை நெருக்கி வைக்கும் ஹுப்பு வைத்த வலிமார்களையும் சூபியாக்களையும் ஞானவான்களையும் சஹாபாக்களையும் எனக்கு காட்டி தந்திரியா அல்லாஹ். அவங்க யாரு? மின நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதா வஸ்ஸாலிஹீன். இஸ்லாத்துல வெளிரங்கமும் இருக்குது, உள்ரங்கமும் இருக்குது. வெறும் தர்ஜமத்துல் குர்ஆன மட்டும் பார்க்கிறவங்களுக்கு உள்ரங்கம் கிடையாது.
அகீதா கிடையாது. இஸ்லாம் இருக்கும், ஈமான் இருக்கும், இஹ்சான் கிடையாது. இஸ்லாத்தினுடைய முக்கிய நோக்கமே இஹ்சான். கல்ப பரிசுத்தப்படுத்துறது, தஸ்கியத்து நஃப்ஸ், நஃப்ஸ பரிசுத்தப்படுத்துறது, மற்ற மக்களுக்கு தீங்கிழைக்காமல் வாழ்வது, நட்குணத்தோடு வாழ்வது, சீரும் சிறப்புமாக வாழ்வது, பொறுமையோடு வாழ்வது, விட்டு கொடுத்து வாழ்வது, அனைவருக்கும் உதவி ஒத்தாசையோடு வாழ்வது, இப்படிப்பட்ட நற்குணங்களை உலகத்திலே மக்களுக்கு புகுத்தியவர்கள் வலிமார்கள். சஹாபா பெருமக்களுக்கு நேரடியாக புகுத்தியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாபியுன்களுக்கு நேரடியாக புகுத்தியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ல. தாபியுன்கள் என்றால் வரைவிலக்கணம் டெஃபினிஷன் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காதவர்கள், காணாதவர்கள். சஹாபாக்களை மட்டும் கண்டவர்கள் தான் தாபியுன்கள். இந்த தாபியுன்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தது சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ல. அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். தபா தாபியுன்கள் என்றால் யார் தெரியுமா? சஹாபாக்களை காணாதவர்கள். சஹாபியில் ஒருத்தர் சரி அவர் கண்டிருந்தா அவர் தாபியங்கள் லிஸ்டுக்கு வருவார். அவர் தபோத்தாபியின் என்று சொல்றோம். ஏன் தெரியுமா? அவர் தாபியங்களை தான் கண்டாரு, சஹாபாக்களை காணல. சஹாபாக்களை கண்டவங்களை கண்டாரு. தபோத்தாபியின்களுக்கு இல்ம படிச்சு கொடுத்து அதப படிச்சு கொடுத்தது யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்ல, சஹாபாக்களும் அல்ல, தாபியூன்கள். இப்ப சொல்லுங்க பாப்போம், அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 500 சொச்சத்தில் பிறக்கிறார்கள். அவர்கள் யார் யாருக்கெல்லாம் இல்ம படிச்சு கொடுத்தாங்களோ அவர்கள் தான் வாழையடி வாழையாக இன்று வரையில் முழு இல்மையும் உலகத்துக்கு பரப்பினார்கள். சஹாபாக்களையும் மறக்க முடியாது, தாபியுன்களையும் மறக்க முடியாது, தாபியுன்களையும் மறக்க முடியாது. நூறு 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 வருஷமாக வந்த யாரையும் யாருக்கும் மறக்க முடியாது. என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஞானம், அறிவு, அந்த காலத்தில் வாழ்ந்த மாபெரும் உலமாக்கள், ஷரியத்திலே 100 to 100 பேணுதல் நிறைந்த உலமாக்கள் கூட ஆரம்பத்தில் அவர்களை ஒரு பார்வையாக பார்த்தார்கள். கருப்பு கண்ணாடியால் பார்க்கிறேன்னு சொல்லுவோம், ஒரு பார்வை பார்த்தார்கள். பிறகு அவர்களுடைய மஜ்லிசுகளில் போய் யாரெல்லாம் உட்கார்ந்தார்களோ அந்த சங்கையான வாயால் வரக்கூடிய வார்த்தை அல் இல்முல் லதுன்னி, அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக இல்ஹாமியத்தான அறிவின் மூலம் கிடைக்கக்கூடிய பேச்சுகள் தான் வரும். சில உலமாக்களுக்கு ஜெசுபு ஏற்பட்டு அந்த பேச்சை நாங்க மட்டும் கேட்காம ஊரில் எத்தனையோ பேர் இவங்களை பத்தி விளங்காம இருக்கிறாங்களே, வெளியில வந்து இதோ ஷாதுலி நாயகம் வாயை திறந்துட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இல்ஹாமியத்தான அறிவு உலகத்துக்கு கொட்டுது, வந்து எழுதுறவங்க அவசரமா எழுதி கொள்ளுங்க, ஒரு தடவை வந்தா மறுபடியும் வரமாட்டாது. சத்தம் போடுவார்களாம் பெரும் பெரும் உலமாக்கள். தண்ணி 2 முறையில் கிடைக்குது, கிணத்தை தோண்டினாலும் தண்ணி கிடைக்குது, வானத்திலிருந்தும் தண்ணி கிடைக்குது. இது கிணத்து தண்ணி, அது மழை தண்ணி, இது இட்டி தண்ணி என்று சொல்லுவோம். இட்டி தண்ணி குளிக்கிறதுக்கும் 1 to 2 இருக்கிறதுக்கும், தேத்தண்ணி கோபி குடிக்கிறதுக்கும் அரிசி வைக்கிறதுக்கும் தான் இது எடுப்போம். குடிக்கிறதுக்கு மழை தண்ணி அல்லது துப்புரவாக வந்த பைப் தண்ணி எடுப்போம். கிணத்து தண்ணியில குளிக்கிறதுக்கு தான் அதிகமாக பாவிப்போமே தவிர குடிக்கிறதுக்கு அதிகமாக எடுக்க மாட்டோம். எடுத்தாலும் 100 to 10 தான் இருப்பாங்க, 10% தான் இருப்பாங்க. வானத்திலிருந்து வார தண்ணி இருக்குது, மிக பரிசுத்தமான தண்ணீர். சில எந்த டாக்டர்மாருக்கும் சுகமா கேளாத கடுமையான இந்த சூனியம், பொறாமை, கண்ணூறு, பே பிசாசிக்கு பயந்து அல்லது தன்மை, கண்ணூறு போன்ற டாக்டர்மாரால் சுகமாக்க இயலாத சில நோயாளிகளுக்கு இஸ்ம் எழுதி கொடுத்து அதை சுகமாக்குறதுக்காக
கூரையில பட்டு பீலியால வந்த தண்ணி அல்லாம வானத்திலிருந்து நேரடியாக வந்து விழுந்த மலத்தண்ணியை எடுத்துட்டு வாங்க, அதால நான் இஸ்ம் எழுதி தருகிறேன் என்று பல சூபியாக்கள் சொல்லி எழுதி கொடுத்து பெரும் பெரும் நோய்கள் எல்லாம் சுகமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அது எங்கிருந்து வரன்னு யாருக்குமே தெரியா, அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக வரக்கூடிய தண்ணி மலத்தண்ணி. பிளைட்ல போறவங்க கூட 35,000-40,000 அடிக்கு மேலால ஜனலுக்குள்ளால பார்த்தா மழை பெய்யுது. எங்கிருந்து வருது? மேகத்திலிருந்து. மேகம் எல்லாம் கீழே தெரியுது, பிளைட்டுக்கு கீழால மேகம் தெரியுது. மேகத்திலிருந்து தானாம் ஆவியாக போனது, மேகத்திலிருந்து தானாம் மழை பெய்யுது. மேகம் எல்லாம் கீழே, மேகத்துக்கு மேல பிளைட் பறக்குது, மழை பெய்யுது. இந்த தண்ணி எங்கிருந்து வருது? அல்லாஹு அலம். இதே போலதான் அல்லாஹ்வை நெருங்கிய நல்லடியார்கள் சூஃபியாக்கள் ஞானவான்களுக்கு இல்முல் கஸ்பி உஸ்தாதுமார்கிட்ட காதால கேட்டு வாயால ஓதி கையால எழுதின இல்மும் இருக்குது. அவங்க தக்குவாவின் அமைப்பில் ஒரு போக்கு போய் அல்லாஹ்வை நெருங்கினதன் பின்பு அவங்களுக்கு எப்படி மழை தண்ணி வருதோ அதே போல, எப்படி கடல் அலை அதே தண்ணிக்குள்ள இருந்து அலையாக கிளம்பி கிளம்பி வந்து அது அப்படியே மண்ணோட மண்ணாகிட்டு இன்னொரு அலை வருது, மறுபடியும் மண்ணோட சேருது, இன்னொரு அலை வருது. அது எங்கிருந்து வருது? கடல்ல இருந்து வருது. இதே போல அவுலியாக்கள் சூபியாக்கள் குத்துபுமார்கள் விசேஷமாக குத்துபு நாயகம், சாது நாயகம், ரிஃபாய் நாயகம், ஹாஜா முனிதீன் சிஸ்தி நாயகம் ரழியல்லாஹு அன்ஹும் இவங்களை போல மாபெரும் மா மேதைகளுக்கு வாய துறந்தா எங்களை வருதுன்னு அவங்களுக்கே தெரியா. கடல் அலைய போல வந்து கொண்டே இருக்கும், மலைய போல வந்து கொண்டே இருக்கும். குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா என்று கேட்டா இருக்கு. சூரத்துல் கஹ்ஃப் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஓதவே ஓணும், வெள்ளிக்கிழமை மட்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறது முக்கியமான சுன்னத்து. அதுல 3 தடவை ஓதலுமெண்டா இன்னும் சிறப்பு. வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ்ஃப். இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்றாலும் 1400 வருஷமா ஒரே குர்ஆனத்தானே ஓதிக்கொண்டு வரும். 1400 வருஷமா அதே தராவியத்தானே தொழுதும். 1400 வருஷமா அதே லுஹர், அதே ஏஷா, அதே சதக்கா, அதே நிக்கா, அதே தான் நடக்குது தொடர்ந்து. எனவே மீட்டி மீட்டி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. சூரத்துல் கஹ்ஃபில் வரக்கூடிய ஒரு பெரிய சரித்திரம், ஷரியத்துக்கும் ஹக்கீக்கத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை அல்லாஹ் காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட கேட்குறாங்க அவங்களோட கவுங்கள் உம்மத்துகள், இந்த ஜமான்ல இருக்கிற ஆகப்பெரிய அறிவாளி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா மூசா நபியே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? இவங்க யோசிச்சு பார்த்தாங்க, அவங்க கலீமுல்லா அல்லாஹ்வோட பேசக்கூடியவங்க, தூர் சீனா மலைக்கு போனா 40 நாள் தங்கிடுவாங்க, அல்லாஹ்வோட கதைப்பாங்க மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வோட பேசக்கூடிய ஒரு நபி, ஒரு ரசூல், கலீமுல்லா என்ற பட்டம் பெற்ற என்ன விட ஒரு அறிவாளி இன்றைக்கு இருக்குமா என்று யோசிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் சொன்னாங்க, இந்த ஜமானில் இருக்கிற அறிவாளிகளில் ஒருத்தர், முக்கியமான ஒருத்தர் என்றா நான் தான் என்று சொல்லிட்டான். இந்த நான் என்ற எண்ணம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ் தான் அதை சொல்ல வச்சான். ஏன்? ஹக்கீக்கத்துடையவர்களும் என்னுடைய அடியார்களாக உலகத்தில் இருக்கிறாங்க என்றத குர்ஆனை பின்பற்றக்கூடிய எங்களுக்கு அல்லாஹ் காட்டணுமே. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவிச்சான், மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீங்க பெரிய அறிவாளியா, நீங்க தானே ஆகப்பெரிய அறிவாளி, சரி இன்ன இடத்துக்கு போங்க, சில அடையாளங்களை காட்டி சில சில விஷயங்களை சொல்லி, எல்லாம் சொல்லி முடிக்க நேரம் இல்லை, விவரமா சொல்ல முடியாது. நீங்க ஒரு இடத்துக்கு போங்க, இப்படி ஒரு விஷயம் ஒன்று நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருப்பாரு, அவர் யார் தெரியுமா? என்னுடைய அடியார்கள் ஒருத்தர், அவர் மிகப்பெரிய அறிவாளியா இருக்கிறார். உங்களுக்கு தெரியாத எவ்வளவோ விஷயத்தை நான் அவர்கிட்ட வச்சிருக்கிறேன், அவருக்கு தெரியாத எத்தனையோ விஷயத்தை நான் உங்களுக்கிட்ட வச்சிருக்கிறேன். எனவே எங்கட பாஷையில சொல்றேன்டா,
மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷரியத்தினுடைய அமைப்பில் நடந்து கொண்டிருந்தார்கள். ஹகீகத்துடைய மாரிஃபத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய ஞான பாதை, சுலூக் என்று சொல்லக்கூடிய ஞான பாதையில் அறிந்தவர்களும் இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். போய் பார்த்தா ஒருத்தர் இருக்கிறாங்க. அதை எப்படி தெரியுமா? சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் வர்ணிக்கிறான், ஃபவஜதா அபதம் மின் இபாதினா வஆதைனாஹும் இல்லதுன்னா இல்மா, எங்களுடைய அடியார்களில் நின்றும் ஒரு அடியானை அவங்க கண்டுகொண்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் யார் தெரியுமா? வஆதைனாஹு மில்லதுன்னா இல்மா, லதுன்னியத்தான இல்மு எங்களிடத்திலிருந்து நேரடியாக கொடுக்கப்பட்டவர். அல் இல்முல் லதுன்னி என்று சொல்றோமே தரிக்கத்து பாஷையில, அல் இல்முல் லதுன்னி என்றா அல் இல்முல் வஹ்பி, அல் இல்முல் லதுன்னி மறைவான ஞானம், மறைவான அறிவு, அல்லாஹ் கொடுக்கிற நேரடியாக கொடுக்கிற இல்ஹாமியத்தான அறிவு. இந்த அறிவைத்தான் குர்ஆன்ல மில்ல துன்னா இல்மா லதுன்னியத்தான இல்மை நாம் அவருக்கு கொடுத்திருக்கிறோம். அதே இல்மை தான் அபுல் ஹசன் அலி ரிஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெற்றார்கள். இப்ப போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நான் உங்களோட சில விஷயங்களை படிக்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு உங்களை பின்தொடர்ந்து வரட்டுமா? ஹல் அத்தபிஊக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா. நாங்க உண்ட யோசிக்கணும், யாரை தெரியுமா அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான்? உம்மத்துல ஒருத்தரை நபி கிட்ட அனுப்பல்ல, நபிமார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்த இன்னொருத்தர் கிட்ட அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அவங்க போய் எப்படி தெரியுமா கேட்கிறாங்க? அதபோட கேட்கிறாங்க, ஹல் அத்தபிஊக நான் உங்களை பின்தொடர்ந்து வரட்டுமா? அல் அத்தபிஊகாலா அன்து அல்லிமனி மிம்மா உள்ளின் தருஷ்தா, அல்லாஹு தாலா நேர்வழியில் நின்றும் உங்களுக்கு கற்பித்து தந்ததிலிருந்து கொஞ்சத்தையாவது நான் உங்கள்கிட்டிருந்து படிச்சுக்கொள்ள உங்களோட பின்னால வரட்டுமான்னு கேட்டா, அடே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சலாம் சொல்றாங்க யாருக்கு? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அவங்க தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹயாத் நபி என்று சொல்லுவோம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சலாம் சொல்றாங்க. சலாம் சொன்ன உடனே அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை சொல்லி வாப்பட பெயரையும் சொல்லி வாலைக்கு சலாம்னு சலாத்துக்கு பதில் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? இவங்க சொன்னாங்க, எந்த அல்லாஹ் உங்களுக்கு என்ன காட்டி தந்தானோ அதே அல்லாஹ் நீங்க தான் எனக்கிட்ட வாரன்னு காட்டி தர மாட்டானா? அதுக்கு பிறகுதான் கேட்டாங்க, உன்னோட பின்னால வரவா? நீங்க ஏண்ட பின்னால வாரதாக இருந்தா சபூர் செய்ய மாட்டீங்க, பொறுமை செய்ய மாட்டீங்க, உங்களால பொறுத்து கொள்ள முடியாது, அவசரப்படுவீங்க. என்ன காரணம் தெரியுமா? இது வேற சேனல், எனக்கிட்ட இருக்கிறது வேற சேனல், உங்களோட அமைப்பு வேற, ஏண்ட அமைப்பு வேற, ரெண்டுமே இஸ்லாம் தான். இதைத்தான் ஷரியத்து தரீக்கத்து ஹக்கீக்கத்து நாங்க சொல்றோம். சூபியாக்கள் பாஷையில தசவுல இது குர்ஆன் மறுக்கலுமா? அல்லது தர்ஜமத்துல் குர்ஆன்ல தமிழ்ல இது இல்லை என்று சொல்லலுமா? இங்கிலீஷ்ல உருதுல இல்லை என்று சொல்லலுமா? குர்ஆன் சூரத்துல் கஹ்ஃப் இப்பவே போய் சாப்பிட முந்தி பிரட்டி பாருங்க. நீங்க என்னோட வந்தா பொறுமை செய்ய மாட்டீங்க, பொறுமை செய்ய மாட்டேனா? நான் எனக்கு இல்லாத பொறுமையா? சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மின சாபிரீன், பொறுமைசாலிகள் ஒருவனாக நீங்க என்ன பெற்றுக்கொள்வீங்க. வாங்க போம் என்றதோடு சரி வாங்க போம். ரெண்டு பேரும் போறாங்க. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகணும், ஒரு போட்ல ஏறுறாங்க. ரெண்டு பேருடைய முகத்தை பார்த்துட்டு போட்டை ஓட்டிக்கொண்டு போறவர் த்ரீ வீல இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே ஓட்டுறாங்களே அந்த மாதிரி ஒரு ஏழை இங்கிருந்து அங்க கொண்டு போய் விட்டு கொஞ்சம் காசி சம்பரிக்கிறார், அங்குள்ளவங்களை இக்கரையில கொண்டு வந்து விடுதாரு சம்பரிக்கிறார். இதுதான் அவருடைய வேலை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவரோட இரக்கம் வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு, நீங்க ரெண்டு பேரும் என்ன கொண்டு தர தேவையில்ல, நான் உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் இறக்குறேன். முகத்தை பார்த்தோன்னே அவருக்கு விளங்கிட்டு பெரிய பெரிய நல்ல மனிதர்கள் உண்டு.
சரி, போய்கொண்டிருக்கும் பொழுது இடவழியில அந்த போட், புத்தம் புதிய போட், அதால நடுவுல ஒரு பலகை உண்டு, அப்படியே உடைச்சி அந்த போட்டை உடைஞ்ச போட்டாக ஆக்கிட்டாங்க. நடுவாலை அல்ல, சைடாக. மூசா அலை சலாத்துக்கு கோபம் போயிட்டுது, இது என்ன இது, எங்களை ஃப்ரீயா குட்டிக்கொண்டு போறதும் போதாத்துக்கு இந்த போட்டை பலகை உடைச்சா என்ன என்ன இது, என்ன நடக்குது, நலவு செய்யறவங்களுக்கு கெடுதி செய்யற மாதிரி ஒரு அமைப்பு எனக்கு தெரியுது. கால அலம் அக்குள்ளக்க இன்னக்கலம் தஸ்தீயமாய சபரா. சூரத்துக்காக போதுறவங்களுக்கு இப்ப ஞாபகம் வரும், அடிக்கடி வரும் அந்த துண்டு. கால அலம் அக்குள்ளக்க இன்னக்கலம் தஸ்தீயமாய சபரா. நான் சொல்லலையா நீங்க என்னோட வந்தா பொறுமை செய்ய மாட்டீங்க, நான் செய்யற விஷயம் உங்களுக்கு படாதண்டு நான் சொல்லலையா. கேட்ட உடனே இல்லை 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 இதுக்கு பிறகு நான் கேட்க மாட்டேன். சரி அப்போ வாங்க போ. அக்கறையில் போய் இறங்கியாச்சு, நடந்து போறாங்க. ஒரு கிரவுண்ட் மைதானம், சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டு நிற்கிறாங்க. அரியா பாலகர்கள் 15 வயசு பிந்தினாத்தான் பாவம் எழுதிப்படுற, 15 அல்ல 10 வயசுக்கு கீழே உள்ள சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டு நிற்கிறாங்க. நேர ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, ஒரு பிள்ளைய கூப்பிட்டாங்க, களத்தை நசுக்கி அப்படியே முறிச்சு கொண்டே போட்டாங்க உள்ள மவுத். கால மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாங்கியலா போயிட்டு, இது என்னடா இது, அகத்தல்த நஃப்ஸன் ஜகியத்தம் பிகைரி நஃப், என்ன இது, போட் உடைச்சது போலயா இது. அதைத்தான் பொறுத்தன், ஒரு புள்ள அகத்தல்த நஃப்ஸன் ஜகியத்தன், பரிசுத்தமான சின்ன புள்ளை உண்ட, பலிக்கு பலி வாங்குறன்னா பரவாயில்லை, ஒத்தனை கொண்டதுக்கு இன்னொத்தனை கொள்றது பரவாயில்லை, பரிசுத்தமான ஒரு ஆத்மாவை கொலை செஞ்சு போட்டீங்களே, அருவறுப்பான வேலை ஒன்றை செஞ்சிட்டீங்கன்னு சொன்ன உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி நின்று கால அலம் அகுல்லக்க இன்னக்கலன் தஸ்தீய மைய சபரா, நான் சொல்லலையா என்னோட வந்தா உங்களுக்கு சரி வராதண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழம்பி கொண்டு வரவுமே இல்லாது, அனுப்பினவன் அல்லாஹ், அறிவு நிறைந்த பெரும் ஞானவான் என்று சொன்னவன் அல்லாஹ். ஆனா இவங்களே தாங்கிக் கொள்ளலா, இது எங்க வருது, குர்ஆன் சூரத்துல் கஹ்ஃப். என்னமோ தரீக்கத்தில் உள்ளவங்களுக்கு குர்ஆன் தெரியாத மாதிரியும், தரீக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஷிர்க்கு பித்அத் தெரியாத மாதிரியும், தரீக்கத்தில் உள்ளவங்களுக்கு என்னமோ பழைய காலத்து மூட கொள்கையை மட்டும் தலையில வச்சுக்கொண்டு அறிவில்லாம மோட்டுத்தனத்துல என்னமோ பௌத்த வளர்க்கறதுக்கு எல்லாரும் மிஸ்கீங்கள் பசியில அலைஞ்சி திரியத்தை போலதான் வெளி உலகத்துக்கு எடுத்து காட்டுறாங்க. ஸ்ரீதேவிகளே, தரிக்கத்தில் உள்ள உலமாக்களுக்கு ஷிர்கு பிதத்து குஃபுரு ரித்தத்து இதெல்லாம் அரபு பாஷையில தான் இருக்குது, அது மட்டும் ஜப்பான் பாஷையிலும் இல்லை, சைனீஸ் பாஷையிலும் இல்லை, அரபுல எல்லாத்தையும் பார்த்து பயான் பண்ற மாதிரி ஷிர்க பத்தியும் நம்மட உலமாக்கள் சூபியாக்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நேற்று வந்து கொண்டு ஷிர்கே பிதத்தே இவங்க எங்களுக்கு சொல்லி தரணுமா, நாங்களும் அல்லாஹ்வைத்தான் வணங்குகிறோம், அல்லாவிடத்தில் தான் உதவி தேடுகிறோம், மற்ற அனைத்தும் கண்ணியமும் வசீலாவும் ஷஃபாத்தும் தான், வணக்கம் அல்ல. புள்ளைய கொண்டு போட்டதும் போதாத்துக்கு அந்த புள்ளைய கொண்டுட்டு ஒரு நபி ஒரு ரசூல் கேள்வி கேட்கிறாங்க, ஏன் கொண்டீங்க, கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா, காரணம் சொன்னாலும் பரவாயில்லை, நான் சொல்லலையா என்னோட வந்தா பொறுமை செய்ய மாட்டீங்க, வாய் மூடிக்கொண்டு வாரண்டா வாங்க. எப்படி இந்த டைட்டில் கொடுத்தது யார், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த தரஜாவை கொடுத்தது யார், அப்படி ஒரு பிள்ளைய கொலை செய்யலுமா, இன்றைக்கு யாரை சரி காட்டுங்க பாப்போம், 50 வருஷம் ஹொத்துபாவுதீன் ஒருத்தருக்கும் ஒருத்தரை கொலை செஞ்சு போட்டு நான் அல்லாஹ்வுடைய அடியானு சொல்லலுமா. குழந்தை பிள்ளைய கொண்டு போட்டாங்க, பாவம் செய்யறவனை கொல்லல்ல, குடிகாரனை கொல்லல்ல, ஜினா செய்யறவனை கொல்லல்ல, தாய்க்கு கால் காலால் அடிச்சவனை கொல்லல்ல, அப்பாவி குழந்தைய கொண்டாங்க யாரு, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு கேள்வி கேட்கிறாங்க நபி ரசூல், அவங்களுக்கு தகுதி இல்லையா கேள்வி கேட்க, முடியாதா, அல்லாஹ்வுடைய ரசூல் எதுக்கு வந்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் போதிக்க வந்தாங்க, போதிக்க வந்தவங்களோட வாய கொத்த வைக்கிறாங்க இன்னொருத்தர். இதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், கேள்வியாக கேட்கிறான், அஃலா யத்தத்தபரூனல் குர்ஆன், குர்ஆனை பத்தி நீங்க பரீட்சித்து பார்க்க கூடாதா,
யோசிச்சு பார்க்க கூடாதா? அம்மாலா குலூபின் அக்வாலுஹா, உங்களோட கல்புல பூட்டு போட்டு லொக் பண்ணி வச்சிருக்கிறோமா? சிந்திங்க. வருமனே தர்ஜமத்துல் குர்ஆனை பார்த்துட்டு சூரத்துல் பக்கரா 10 ஆயத்து ஷிர்கு, ஆல இம்ரான் 28 ஆயத்து பிதியத்து என்று சும்மா பொதுமக்களை வழிகெடுத்து கொண்டிருந்தா உள்ளுக்கு என்ன நடக்குதுன்றதை பார்க்கணுமே. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, புள்ளைய கொண்டாச்சு. கேள்வி கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னோட வந்தா பொறுமை செய்ய மாட்டீங்கன்னு சொன்னேன்தானே? அதுக்கு பிறகு சொல்றாங்க, சரி ரெண்டு தடவை நான் பொறுமை இழந்துட்டேன், இதுக்கு பிறகு நான் கேட்டா ஃபலா துசாஹிபினி, என்னைய சேர்த்துக்கொள்ளவானும், இது பிறகு நான் பொறுமையாவே இங்க பாக்குறேனே. சரி போங்க. ஒரு ஊருக்கு போனாங்க, கஞ்சத்தனம் நிறைஞ்ச ஊரு, ஒரு தண்ணி சொட்டு கொடுக்க மாட்டாங்க, சாப்பாட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க, மக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு போனாங்க, அந்த ஊருட பேர் அந்தாக்கியா. இந்த ஊருக்கு போய் பசி தாவம் ரெண்டு பேரும் அங்க இங்க அலையிறாங்க, ஒருத்தரும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்களும் இல்ல, யார வரன்னு திரும்பி பார்க்கிறாங்களும் இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடும் கோபம், வாய திறந்து பேசிக்கொள்ளவும் மேலாம், ஏன் வந்தன்னு கேட்டுக்கொள்ளவும் மேலாம், ஏன் ஒன்று கேள்வி கேட்க கூடாது, பொறுமையை இழக்கவும் மேலாம். திரும்பி வார வழியில ஒரு சுவர், ஒரு தாப்ப சுவர் உடஞ்சி கீழே விழப்போகுது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஓடி போய் அந்த சுவர்கிட்ட நின்று அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கராமத்து அற்புதத்தை கொண்டு கையை அப்படியே கொண்டு போய் கிட்ட வச்சாங்க. கையை கொண்டு போக அந்த சுவர் அப்படியே நேரவாகுது. அல்லாஹ் கொடுத்த அற்புதத்தை கொண்டு சுவர் அப்படியே நேரவாகுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எங்கட பாஷையில சொல்றா, தொப்புல ஏறிட்டு என்னை விரட்டினாலும் பரவாயில்லை, இந்த ஊர்ல எங்களை கணக்கெடுக்காத இந்த ஊர்ல இவனோட தாப்பைய போய் நேர வாக்குறதுக்கு இவருக்கு தேவையா? கிட்ட போய் சொன்னாங்க, லௌஷி இத்த லத்தகத்த அலைஹி அஜிரா, உங்களுக்கு என்ன சரி கூலியோல் கிடைக்குமா? இக்குமே தண்ணி சொட்டு தராத இவங்க அதை கேள்வியா கேட்காம ஒரு ஹிண்ட் அடிக்கிற மாதிரி, உங்களுக்கு என்ன சரி கூலியோல் கிடைக்குமா உங்களுக்கு இவங்களுக்கு என்ன சரி இந்த தாப்பைய நேரவாக்கினா என்று கேட்ட உடனே ஹுதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாதா ஃபிராக்கு பைனி வ பைனிக், சவுனபிஉக பி தவீலி மா லம் தஸ்தத் அலைஹி சப்ரா, இதுதான் நானும் நீங்களும் பிரியத கட்டம். மூணு கட்டத்துல பொறுமை இழந்துட்டீங்க. ஏற்கனவே சொன்ன பொறுமையா இருக்க மாட்டீங்க. காரணம் என்ன தெரியுமா? இது ஷரியத்து, அது ஹகீகத்து. இது நேரடி அறிவு, அது மறைவான அறிவு. இது அல் இல்முல் கஸ்பி, அது அல் இல்முல் வஹ்பி லதுன்னி. தரிக்கத்துக்கு ஆதாரம் எங்க, ஆதாரம் எங்க, ஆதாரம் எங்க, ஆதாரம் எங்க? இதுதான் ஆதாரம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஆதாரத்தை எடுத்து பாருங்க, வரலாறு எடுத்து பாருங்க, எல்லா ஆதாரமும் தெரியப்படும். பிறகு சொல்லி சும்மா அனுப்பல்ல, சரி இப்ப எனக்கும் உங்களுக்கும் உள்ள பிரிவினை வந்துட்டது, மாலம் தஸ்தத்தி அலை சபரா, எந்த விஷயத்துல உங்களுக்கு பொறுமை செய்யலா போனோம் அந்த மூணு விஷயத்துக்கு காரணங்களை சொல்லி உங்களை நான் அனுப்புறேன். அம்ம சஃபீன து என்று தொடங்கினாங்க. இந்த போட் பலகை உடைச்சாங்களே, காரணம் என்ன தெரியுமா? அக்கறையில கொடுங்கோல் ஆட்சி செய்யும் ஒரு கெட்ட அரசன் இருந்தான், அவன் புத்த புதிய பிராண்ட் நியூ போட்கோல் வந்தா உடனே அதை தூக்கிடுவான், யார்டே என்று பார்க்க மாட்டான். அது அவன் பழக்கம், அவன் ஆட்சியில அவன் தூக்கிடுவான், எடுக்க மாட்டான். எனக்கு என்னுடைய ரப்பு கற்று தந்தான் மறைவான அறிவின் மூலம், இத போய் இறங்கின உடனே அவன் பறிக்க இருக்கிறான். ஒரு பலகையை உடைச்சேன், அது பழைய போட்டாக மாறிவிட்டது. எனவே எங்களுக்கு உதவி செய்த அவர்களுக்கு நான் உதவிதான் செய்தேன். அந்த புள்ளைய கொண்டு போட்டேன், வாமல் குலாம் அந்த புள்ளைய கொண்டு போட்டேன். காரணம் என்ன தெரியுமா? அந்த புள்ள பெரிசாகினா அந்த புள்ளையோட உம்மாவையும் வாப்பாவையும் காஃபிராக்கும். சுப்ஹானல்லாஹ், எங்க இருக்குது அறிவு? இது அல்லாஹ் சொன்னதல்ல, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது. அல்லாஹ் காட்டி கொடுத்த மறைவான அறிவை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றாங்க, இந்த புள்ள பெரிசானா
உம்மாவையும் பாப்பாவையும் காஃபிராக்கி விட்டு அந்த பிள்ளையும் காஃபிராக சாகும். எனவே நான் இப்பவே இந்த பிள்ளையை கொண்டு போட்டேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலிமார்களுக்கு இஸ்லாத்தை சுமக்கும் தகுதி இல்லை என்று யார் சொன்னாங்க? வலிமார்களுக்கு தீனுல் இஸ்லாம் ஈமான் ஹிசானை சுமந்து மக்களுடைய கல்வை பரிசுத்தப்படுத்த உத்தரவு கொடுத்தது யார்? அல்லாஹ் தான் கொடுத்தான். சாதுலி நாயகம் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற பெரும் பெரும் குதுபுமார்களை அல்லாஹ் இல்ஹாமியத்தான அறிவை கொடுத்து 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 முழு உலகத்திலும் இஸ்லாத்தை அல்லாஹ் பரப்பி கொண்டிருக்கிறார். அந்த புள்ள பெரிசாகி உம்மா பாப்பாவை காஃபிராக்கி அவனும் காஃபிராகி மௌத்தாகும் என்ற அந்த இல்முல் கைப் மறைவான அறிவை அல்லாஹ் கொடுத்தான். அந்த அந்தாக்கியாண்ட ஊர்ல கஞ்சர்கள ஊர்ல சுவரை நேரவாக்கினாங்களே, வாம்மல் ஜிதார் அந்த தாப்ப அந்த சுவரை நேரவாக்கினத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சுவருக்கு கீழால உம்மா பாப்பா இல்லாத யத்தீம் ரெண்டு பிள்ளைகளுடைய பொக்கிஷம் அவங்களோட புதையல் அதுக்கு கீழே இருக்குது. அந்த சுவர் கீழே விழுந்தா எனக்கு உங்களுக்குமே தண்ணி சொட்டு தராத இந்த கூட்டம் யத்தீம்கள சொத்தை கொடுப்பாங்களா? நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. அதனால எனக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு அந்த பிள்ளைகள் பெருத்து வந்து ஒரு கட்டத்தில் அல்லாஹ் கொடுப்பான், அதுவரையில் அதை காப்பாற்றும்படி, அதுதான் அந்த சுவரை நேரவாக்கினேன் என்று மூணு காரணங்களை சொன்னாங்க. இது ஹக்கீக்கத்துடைய விஷயம். இதே போல இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சின்ன வயசிலே உடுப்பெல்லாம் கலட்டப்பட்டு நானமார் எல்லாரும் சேர்ந்து பொறாமையில பால் கிணத்துல போட்டாங்க. பால் கிணத்துல புள்ளைய போட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கள்ள கோஷ்டி கொண்டு வந்து பாலியை போட்டாங்க. பாலிக்கு தண்ணி எடுக்கும் பொழுது புள்ள அப்படியே பாலியில வந்தது. அப்படியே போய் அசீஸ் ராஜாவுக்கு விற்பனை செஞ்சாங்க அடிமையாக. கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கொள்ளணும். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுல பால் கிணத்துல போட்டு வாப்பா கிட்ட வந்து எல்லாரும் அழுதாங்க, புள்ளைய ஓனாய் பிடிச்சிட்டுது, தம்பிய ஓனாய் பிடிச்சிட்டுது, ஓனாய் கடிச்சு கொதறி அட்ரஸும் இல்லா போயிட்டுதுண்டு ஜுப்பால ரத்தத்தை பூசிக்கொண்டு வந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் இது பொய்யண்டு பொறாமையில செஞ்சண்டு தெரியும். ஆனா ஒரு ஆதாரம் இல்லாம அழுது அழுதே நேரம் போனது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பால் கிணத்திலிருந்து வெளியில வந்து அசீஸ் ராஜா வாங்கி அங்க மாளிகையில இருந்து அதுக்கு பிறகு இன்னொரு பிரச்சனை வந்து ஜெயில வருஷக்கணக்கில் ஜெயில மறியல்ல இருந்து அப்படியே போய் இஜிப்ட்ல ராஜாவாகிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் வாழ்ந்த ஊரு கன்ஆன் தேசம். அந்த ஏரியாட பேரு கன்ஆன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்ப ராஜா இஜிப்ட்ல. வாப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனை நினைச்சு அழுது 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 ரத்த கண்ணீர் வடிச்சு அதுக்கு பிறகு மஞ்ச கண்ணீர் வடிச்சு கண்ணுக்குள்ள தண்ணி இல்லாம கண் இறுகி அப்படியே பார்வை போயிட்டுது. யாருக்கு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இது யார் சொன்ன கதை? குர்ஆன்ல வார விஷயம். சூரத்து யூசுஃப பாருங்க, கண் பார்வை போயிட்டுது. இவங்க அழுது அழுது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எப்படியாவது யூசுப் எனக்கிட்ட வருவான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்க இது என்ன, இது எங்கேயோ போய் ஓனாய் பிடிச்சி மௌத்தா போன யூசுப் வருவானா? என்ன வாப்பா, என்ன வாப்பா, என்ன வாப்பா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ராஜாவாகி சுருக்கமா சொல்றேன், இதை சரியா சொன்னா 10:30 ஆகும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவங்களை சந்திக்க வந்த மற்ற நானமார்கிட்ட வாப்பாவை பத்தி விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, யூசுஃபே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களைய நினைச்சு நினைச்சு வாப்பா அழுது அழுது வாப்பட கண் பார்வை போயிட்டுது, தெரிபடுதே இல்லை, ஜீரோ. அப்படியா? உடனே அவங்க அணிஞ்சிருந்த ஒரு ஜுப்பாவை கலட்டி கொடுத்தாங்க. நல்லா கேட்டுக்கொள்ளணும், இது குர்ஆன்ல வாரது. ஹதீஸ்ல வந்தா சஹிஹா தாயிஃபா மௌதுவா அப்படியா இப்படியான கேள்வி கேட்கலும். குர்ஆன்ல வந்தா யாருக்கிட்ட போய் கேட்க? குர்ஆன் தர்ஜமா பாருங்க, நேரடியாக வருது. ஜுப்பாவை கலட்டி கொடுக்கறாங்க, இத வாப்பாட முகத்துல போடுங்க.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவிச்ச ஜுப்பாவை வாப்பாட முகத்துல போட சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முகத்துல போட சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு தெரியாதா? அடே வாப்ப நபி, அல்லாஹ் எடுத்த கண்ணை அல்லாஹ் கொடுப்பான், அதுக்கு ஒரு நேரம் வரும். அல்லது வாப்பதுவா கேட்டுக்கொள்ளட்டும், அல்லது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லணும், வாப்பதானே நபி, என்னுடைய வாப்பா, எனக்கு இவ்வளவு பவர் என்றா, வாப்பாக்கு எவ்வளவு பவர் இருக்கணும், அல்லாட்ட கேளுங்களே என்று சொல்ல இருந்துச்சு. ஏன் இந்த ஜுப்பா? இதுதான் ஹகீகத், இஸ்லாத்தில் உள்ள ஹகீகத், இஸ்லாத்தில் உள்ள எசன்ஸ், இஸ்லாத்தில் உள்ள ரியாலிட்டி இதுதான். ரகசியமே இதுதான். ஜுப்பா கலட்டி கொடுத்தாங்க, நாணமாரும் ஜுப்பா தூக்கி கொண்டு வராங்க. குர்ஆன்ல வருது, வலம்மா வசலத்தில் ஈர், கன்னான் தேசத்து போர்டர், கன்னான் தேசத்து போர்டர் பேர் ஈர். ஈர் சொன்ன இடத்துக்கு வந்து ஜுப்பா, கன்னான் தேசத்து போர்டருக்குள்ள ஜுப்பா நுழையுது. இன்னும் எத்தனையோ கிலோமீட்டர் இருக்கு போறதுக்கு, போர்டருக்குள்ள வந்துட்டுது. இது பேர்வல சீனங்கோட்டை, பேர்வல போட் போட்டிக்கு எங்க எங்க போட் போட்டிக்கு அங்கதானே. அதே மாதிரி கன்னான் தேசத்துக்குள்ள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, கண் பார்வை இல்லாம. போர்டருக்குள்ள ஜுப்பா நுழைஞ்சிட்டு அண்ணன்மார்ட கையில. இங்க இருந்து கொண்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மத்த பேலன்ஸ் நான மாறு அவங்களோட மத்த பிள்ளைகள்கிட்ட சொல்றாங்க, எல்லாம் 11 பிள்ளைகள் மத்த பிள்ளைகள்கிட்ட சொல்றாங்க, இன்னி லாஜிது ரீஹ யூசுப், எனக்கு யூசுப்போட மனமடிக்குது. இதுவும் குர்ஆன் தானே, இதை யாருக்கும் தெரிப்படலையா? எனக்கு யூசுப்போட மனம் அடிக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இஜிப்டில் 10,000 ரியால் ஊத அத்தர் பூசினாங்களா கண்ணானுக்கு மணக்கிறதுக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவிச்ச ஜுப்பா தேசத்துக்குள்ள ஊருக்குள்ள வருது. வீட்டில இருந்து சொல்றாங்க, இன்னி லாஜிது ரீஹ யூசுப், யூசுப்போட மனம் அடிக்குது. சந்தோஷத்தோட சொல்றாங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மத்த நானமாரி சொல்றாங்க, யா அபதி, என் அருமை தந்தையே, இன்னக்க லஃபி தலாலிக்கல் கதீம், இன்னும் இந்த பழைய காலத்து மோட்டுத்தனத்தில் ஈக்கிறீங்களே வாப்பா. இப்ப எங்களே பார்த்து சொல்றேன், உங்களோட உம்மை வாப்ப செஞ்சதுக்காக வேண்டி யானபி ஓதுறதும், தரீக்கத்தில் இருக்கிறதும், கந்திரி கொடுக்கறதும், மௌலுது ஓதுறதும், அவங்கள பொருட்டால துவா கேட்கறதும், பழைய காலத்து மனுஷர்கிட்ட மோட்டுத்தனத்துல மூட கொள்கையில் ஈந்து கொண்டு 10 வலிவாவும் யாக்கூத்தியாவும் ஹலராவும் திக்கரும் இதெல்லாம் தேவையா? நேரடியா குர்ஆன் ஹதீஸுக்கு போங்க வேண்டி சொல்ற மாதிரி மத்த நான நம்பி மாதிரி சொல்றாங்க வாப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இன்னக்க லஃபீ தலாலிக்கல் கதீம், பழைய காலத்து மோட்டுத்தனத்தில் மூட கொள்கையில் இருக்கிறீங்களே. யூசுப் வருவானா வாப்பா? வந்துட்டான். நானதாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட வந்தாங்க, ஜுப்பாவை எடுத்து அப்படியே முகத்துல போட்டாங்க. ஃபர்தத்த பசீரா, உடனே கண் பார்வை வந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாவிச்ச ஜுப்பாவுக்கு இவ்வளவு பவர் என்றா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவிச்ச ஜுப்பாட தரஜா என்ன, இதை பத்தி தெரியுமா? அவங்களோட சங்கையான வியர்வை என்று சொன்னா கோபம் போகுது, அவங்களோட சங்கையான உமிழ் நீர் என்று சொன்னா கோபம் போகுது. யஹூதி நசாராக்களுக்கு அல்ல, முஸ்லிம்களுக்கு கோபம் போகுது. அவங்களோட மலம் ஜலம் அனைத்துமே சங்கையானது, பரிசுத்தமானது, யாருக்கும் அதுல சந்தேகமே இல்லை. அப்படி சந்தேகமா? அது நஜீஸ் என்ற ஆதாரத்தை நீங்க கொண்டாங்க, இவ்வளவு காலமும் நாங்க தந்தது போதும் உங்களுக்கு, இப்ப நீங்க கொண்டாங்க. நஜீஸ் என்று புகாரியிலேயோ முஸ்லீம்லேயோ இருந்தா சல்லல்லாஹு மலம் ஜலம் நஜீஸா? அப்படி கேட்கும் பொழுதே எனக்கு பயமா இருக்குது, என் இமாம் போயிட்டு தான். நஜீஸ் அல்ல, பரிசுத்தமானது, ரத்தம் பரிசுத்தமானது. அவர்களை சுமந்தவர்கள் தான் அல் குத்புல் அக்பர் வல் ஓதுல் அஷர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியுன் ஷாதுரி ரதியல்லாஹு தஆலா. வாய் திறந்தாங்கன்னா ஒரு குர்ஆன் ஆயத்துக்கு 50-60 பொருள் மீனிங் கடல் அலைய போல வந்து கொண்டே இருக்கும். ஹிஸ்புல் பஹ்ர், ஹிஸ்புல் நஸ்ர், தலாயிலுல் கைராத், அதே போல புர்தா பூசர் இமாம், அதே போல சலாத்து நாரியா, அனைத்துமே சாதுரியா தரிக்காவுக்குள்ளதுதான். ஒரு கவலை என்ன தெரியுமா? இந்த அனைத்து ஔராதுகளையும் நேமமாக கொண்டாடி வருவது காதிரியா தரிக்கத்தில் உள்ளவங்களும் ரிஃபாயா தரிக்கத்தில் உள்ளவங்களும். சாதிரியா தரிக்கத்தில் உள்ளவங்கள கொஞ்சம் பேர் செய்யறாங்க, அதிகமானவங்க செய்யறாங்க இல்ல. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே,
என் அருமை சகோதரர்களே, அபுல் ஹசன் அலியின் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயரை சொல்லி உங்களுடைய இந்த ஊரில் ஒரு கூட்டம் எழுந்து நின்று படித்தவர்கள், பணமுள்ளவர்கள், தலையில நல்ல ஐடியா உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயரில் எங்கட வாலிபர்கள் கெட்டு போகாம நாங்க என்ன செய்வோம், ஒரு அசோசியேஷனா, ஒரு ஃபவுண்டேஷனா, அல்லது வேற என்ன சரி உண்டா, எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஔராத் ஓதி வார போல, வலீமா ஓதி வார போல, பத்து நாள் மனாக்கிப் கொடுக்கிறது போல, எத்தீம் பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்வோம், ஷாதுலி நாயகத்தின் பேர்ல விதவைகளான கணவன்மார் மௌத்தான பெண்களான விதவைகளுக்கு நாம் என்ன செய்வோம், ஷாதுலி நாயகத்தின் பேர்ல கெட்டு போகக்கூடிய அந்த இந்த தூள் பாவிக்கக்கூடிய சிகரெட் குடிக்கக்கூடிய தாய் தகப்படுக்கு அடக்கம் இல்லாத வாலிபர்களை உருவாக்காமல் அவங்களுக்கு நல்ல புத்திமதிகளை கிளம்ப ஒரு தடவையாவது உபதேசம் பண்ணி நல்ல உலமாக்களை கொண்டு அருமையான இன்பமான நல்ல புத்திமதியோட இவங்களை திருத்தறத்துக்கு நாம் என்ன செய்வோம் என்று ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு பெயரில் ஊரை சீர்திருத்தக்கூடிய நல்ல ஒரு கூட்டத்தை நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த வருஷம் பெரிய கந்தூரி கொடுக்கிற நாளோட ஊரில் உள்ள மூத்தவர்கள், படித்தவர்கள், இஹ்வான்கள், ஹலீஃபாக்கள், முக்கத்தமிங்கள் ஒன்று சேர்த்து ஊரை பாதுகாத்து நல்லடியார்களாக மாற்றக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நம்முடைய தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அனைத்து பிரச்சனைகளை விட்டும் அவர்களை பாதுகாப்பாயாக. அவர்களுடைய அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. அவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், என்னென்ன பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்க இருக்கிறோமோ அனைத்து பிரச்சனைகளை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கேன்சர், டெங்கு போன்ற நோய்களை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் நோயால் பீடிக்கப்பட்டு ஆஸ்பத்திரிகள் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நோயால் பீடிக்கப்பட்டு வீடுகளில் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு கெட்ட நோய்களை விட்டும் பாதுகாத்து உன்னுடைய கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தை கொண்டு இந்த ஊரை செழிப்பாக்கி வைப்பாயாக, பரக்கத்தாக்கி வைப்பாயாக, ரஹமத்தாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், யாரோடும் கோபிக்காமல் அனைவரோடும் அன்பாக பாசத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த ஊரை ஒற்றுமைப்படுத்தி வைப்பாயாக. தரீக்காவை கியாமத்தினால் வரையில் ஷரியத்தையும் சேர்த்து செய்து வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஐந்து வக்து தொழுகையை பேணுதலாக தொழுது வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எந்த நேரமும் உன்னை திக்ரி செய்யக்கூடிய அடியானாகவும் உன்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத்து சொல்லக்கூடிய அடியார்களாகவும் எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரிலே யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்வாயாக. அவர்களை ரஹமத்தோடு பரக்கத்தோடு நீ வரவேற்பாயாக. அவர்கள் காபத்துல்லாவை பார்த்த உடனே என்ன துஆவை கேட்கிறார்களோ அதை விட பல மடங்கு அவருடைய ஹாஜத்தை நிறைவேற்றி கொடுப்பாயாக. அதே போல யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை கொடுப்பாயாக. செல்வத்தை நசீபாக்கி கொடுப்பாயாக. வியாபாரம் வீழ்ச்சி அடைந்து கஷ்டப்பட்டு கடன்பட்டு வங்கி கொடுமையிலும் வட்டி கொடுமையிலும் ஈடு வைத்து கொண்டும் கஷ்டப்படக்கூடிய இந்த ஊரிலும் நம்முடைய ஊரிலும் ஸ்ரீலங்காவிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கஷ்டத்தையும் இல்லாமலாக்குவாயாக. முழு உலகத்திலும் இந்த பயானை கேட்டுவிட்டு யாரெல்லாம் துஆவுக்கு ஆமீன் சொல்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த துஆவில் ஒரு பங்கை கொடுப்பாயாக. அவர்களுக்கும் பரக்கத்து செய்வாயாக. அவர்களுக்கும் ரஹமத்து செய்வாயாக. நம்முடைய வீடுகளிலே இருக்க கூடிய கெட்ட பார்வைகளை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் குர்ஆன் ஓதக்கூடிய சூழலை உருவாக்குவாயாக. ஔராதுகளும் திக்ருகளும் மௌலிதுகளும் புருதாக்களும் ராத்திபுகளும் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, நம்முடைய வீட்டிலே உள்ள குமரி பெண்களுடைய கண்ணீரை துடைப்பாயாக. 30 வயதை தாண்டியவர்களும் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், உன்னை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். 25 வயதை தாண்டியவர்களும் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், நீயே அவர்களுக்குரிய கணவன்மார்களை தெரிந்தெடுத்து கொடுப்பாயாக. திருமணம் முடித்து பிள்ளை பாக்கியம் இல்லாமல் அழுது அழுது தேம்பி தேம்பி உன்னை நம்பி பல வருடங்களாக உன்னை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், தவக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய ரஹமத்தை கொண்டு, ரஹ்மான் என்ற சிபத்தை கொண்டு அவர்களுக்கு நல்ல அழகான உள்ள குழந்தைகளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரில் உள்ள ஆலிம்கள் அனைவரையும் கண்ணியப்படுத்துவாயாக. அவர்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. அவருடைய குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்தி வைப்பாயாக. அவர்களுடைய அனைத்து ஹாஜத்தையும் நிறைவேற்றி வைப்பாயாக. இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கு பரக்கத்து செய்வாயாக. அவருடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. அவர்களுக்கு மேன்மேலும் பரக்கத்து செய்து
பள்ளிவாசல்கள் மதரசாக்களுக்கு உதவி செய்யும் பாக்கியத்தை கொடுப்பாயாக. இந்த இடத்துல சாதுலியா தரிக்க அல்லாத யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக, அவர்களுக்கும் கிருபை செய்வாயாக, அவர்களுக்கும் எந்த விதமான ஆபத்து தங்கடங்களும் இல்லாமல் அவர்களை சீரேவித்தனத்தோடு பரக்கத்தோடு செல்வத்தோடு ரஹமத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, இந்த மஜ்லிஸில் உள்ளவர்கள் என்னென்ன ஹாஜத்துகளோட இப்பொழுது என்னென்ன துவாக்களை கேட்கிறாங்களோ அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி நம்மை வெறுங்கையோடு அனுப்பிவிடாமல் உன்னுடைய ரஹமத்து பெற்றவர்களாக அனுப்பி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்துவிட்டு மௌத்தாகி கபர்களை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய கபர்களையும் சுவர்க்கத்து பூஞ்சொலையாக ஆக்குவாயாக, நரகத்து படுகொலியாக ஆக்கிவிடாமல் பாதுகாப்பாயாக, ஜன்னத்தில் ஃபிரதோஸாக ஆக்குவாயாக, கபரை வெளிச்சமாக்கி வைப்பாயாக. ஜம்சம் தண்ணி இங்கே குடிப்பது போல ஹவுதுல் கௌதரி என்ற தண்ணீரை கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான கைகளால் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக. கேள்வி எனக்கு இல்லாமல் ஜன்னத்துல் ஃபிரதௌஸில் கண்ணியத்தோடு அகலு வைத்துகளோட சாலிஹீன்கள் சித்திகீன்கள் சுவதாக்கள் அவுலியாக்களோட அவர்கள் நிம்மதியாக கபரிலே வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய துஆக்கள் அனைத்தையும் நமது உயிரை விட மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்துக்கு நீ கபூல் செய்வாயாக. வா ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.